இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவிலிருந்து இலங்கைக்கு புதிய யோசனை வருமா? ஜெனீவா சென்று நாட்டுக்கு எதிராக கருத்து கூறுவதில் பயனில்லை, செய்ய வேண்டியதை நாட்டிலிருந்தே செய்ய வேண்டும், சட்டத்தரணி பிரதீபா தெரிவிப்பு. தாமரை கோபுரம் நாளை முதல் தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டம். 60 வயதில் ஓய்வு பெறும் சுற்று நிருபம் இன்று முதல் அமுலில். புலமை பரிசில் பரீட்சை, உயர்தர பரீட்சை ஆகியன ஒத்திவைக்கப்பட மாட்டாது, பரீட்சைகள் ஆணையாளர் உறுதி. 18 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவேளை உணவை வழங்க விவசாய அமைச்சு திட்டம். அமெரிக்க பங்கு சந்தையில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பாரிய வீழ்ச்சி. விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடரின் 3வது நாள் இன்றாகும். இலங்கை தொடர்பாக புதிய யோசனைகள் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப் போவதாக மனித உரிமைகள் பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 46-1 யோசனையில் குறிப்பிடப்பட்ட சகவாழ்வு, பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமையை மேம்படுத்துவது தொடர்பான புதிய யோசனைகள் உறுதிப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த யோசனைகளை அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மன், மலாவி, மொன்டினேக்ரோ, வட மெசிடோனியா ஆகிய நாடுகள் இணைந்து சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. யோசனையின் மொத்த சட்டமூலம் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், குறித்த நாடுகள் அதில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டதன் பின்னர் அது 51வது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படவுள்ளது. இதே நேரம் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், எமினட்சி உள்ளிட்ட 4 அமைப்புகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படும் சம்பவங்கள் தொடர்பாக இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளன. அத்துடன் மனித உரிமை மீறல்கள், பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான யோசனையும் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை தொடர்பில் பதில் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் முன்வைத்த அறிக்கையை நிராகரித்ததைப் போன்று உறுப்பு நாடுகளை வெற்றி கொள்ள தேசிய பொறுமுறை நாட்டுக்குள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமேகவா தெரிவித்தார். இந்த அறிக்கையை பார்க்கும் போது அதில் அநேகமானவை தேசிய பொறிமுறை ஊடாக நிறைவேற்ற வேண்டிய விடயங்களாக உள்ளன. நாம் இதனை நிராகரித்தாலும் 47 நாடுகளை வெற்றி கொள்ள வேண்டும். அக்டோபர் 7 ஆகும் போது இந்த 47 நாடுகளையும் எவ்வாறு வெற்றி கொள்வது? நாம் 23 அல்லது 24 நாடுகளின் வாக்குகளையாவது பெற்றுக் கொள்ள வேண்டும். நிராகரித்ததை போன்று எமது பொறிமுறையை முன்வைக்க வேண்டும். அதற்காக 10 வருடங்களுக்கு தேசிய மனித உரிமை வேலைத்திட்டத்தை எம்மால் அமைக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபை 1948 மனித உரிமைகள் தொடர்பிலான பிரகடனத்தில் கையெழுத்திட்டதிலிருந்து இன்று வரை மனித உரிமைகளோடு தொடர்பட்ட மற்றும் தொடர்படாத பல விடயங்கள் அதில் உள்ளடங்கியுள்ளன. அதுதான் நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்தடைந்துள்ளது, பொருளாதார குற்றம் நிகழ்ந்துள்ளது போன்ற விடயங்களின் உள்ளடக்கமாகும். அதற்கு தேசிய பொறிமுறை அவசியம். இலங்கைக்கு எதிரான யோசனை இப்போது சட்டமூலமாக்கப்பட்டு வருகிறது. அந்த யோசனையில் 18 விடயங்கள் உள்ளடங்குகின்றன. அக்டோபர் 7 இந்த யோசனையை நிறைவேற்ற உள்ளனர். எனவே இலங்கை இதிலுள்ள யோசனைகளை புரிந்து கொண்டு அதற்கு சர்வதேச யோசனை அல்லது அதனை நிராகரிப்பதற்கு எமது தரப்பிலுள்ள யோசனை என்பவற்றை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் எம்மால் வெற்றி கொள்ள முடியாது. இதேவேளை சிலர் ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு சென்று இலங்கை குறித்து கருத்துக்களை முன்வைத்தாலும் அதில் எவ்வித பலனும் இல்லை என பிரதீபா மகாநாமேகவா குறிப்பிட்டார். இந்த யோசனையில் தேசிய நல்லிணக்கம், தேசிய இணக்கப்பாடு ஆகியவற்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயம் உள்ளடக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக கிரிக்கெட்டையும் வலைப்பந்தாட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் சகல இனத்தவர்களும் உள்ளனர். எமக்கு விளையாட்டினூடாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவ்வாறான விடயங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு வசனத்தையேனும் கூற முடியாது. 51வது கூட்டத்தொடரில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. இலங்கையில் இது தொடர்பில் வழக்குகள், ஆணைக்குழு அறிக்கைகள், விசாரணைகள் என காணப்படுகின்றன. அவற்றை நாம் தீர்த்துக் கொள்ளலாம். அது மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் தொடர்பட்ட விடயம் அல்ல. 2005 லண்டனில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு குறித்து எந்த ஒரு யோசனையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டுவரப்படவில்லை. இவர்கள் 2015 கொண்டு வந்த யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சாட்சியங்களை தற்போது மறைமுகமாக திரட்டி வருகின்றனர். இலங்கையில் உள்ள சில அரசியல் கட்சிகள், சில அமைப்புகள் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு சென்றுள்ளன. ஆனால் அவர்களுக்கு பிரதான கூட்டத்தொடரில் உரையாற்ற முடியாது. இவர்கள் இணை கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள முடியும். இலங்கையில் பொருளாதார குற்றம் இழைக்கப்பட்டது.
செயல்பட்டிருந்தால் அதற்கு ஜெனீவா சென்று அழுவதற்கு பதிலாக அதனை இலங்கைக்குள் சரி செய்வதற்கான செயல்முறையை உருவாக்க வேண்டும். இவ்வாறு அங்கு சென்று கூறுவதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதிசய லஜ்ஜாவட அபகீர்த்தி பாத்கரன். இலங்கை மக்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும் தாமரை கோபுரத்தின் செயற்பாடுகள் நாளை முதல் ஆரம்பமாகின்றது. தெற்காசியாவின் மிக உயரமான கட்டிடமான இதனை நிர்மாணிப்பதற்கு 113 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவிடப்பட்டுள்ளது. தாமரை கோபுர நிர்மாண பணிகள் 2012 ஆரம்பமானது. 2022 பிப்ரவரி 28 நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்து அது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சீன நிறுவனம் 88.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் எஞ்சிய தொகையை இலங்கை அரசாங்கமும் வழங்கி இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டது. இதற்கான கடனை செலுத்தும் நடவடிக்கை 2024 நிறைவுக்கு வரவுள்ளது. தாமரை கோபுர தனியார் நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் அமைக்கப்பட்டது. உலகின் செல்வந்த நாடுகளைப் போன்று வினோதங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் அனுபவங்களை இலங்கை மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தாமரை கோபுர தனியார் நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். தற்போது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 100%, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 20% தாமரை கோபுரத்தில் முதலீடு செய்ய இணைந்துள்ளனர். முதலீட்டாளர்கள் 58 பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 22 ஒப்பந்தம் கைச்சாத்திட இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தனர். டிசம்பர் 31 15 மேற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கான கோரிக்கைகள் தற்போது கிடைத்துள்ளதாக தாமரை கோபுர தனியார் நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதன் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் எந்தவொரு நபரும் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தாமரை கோபுரத்தின் புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் என்ற விலைகளில் அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்படும். வெளிநாட்டவர்கள் 20 அமெரிக்க டாலர் செலுத்தி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 2000 ரூபாய் அனுமதி பத்திரத்தை பெறுகின்றவர்களுக்கு வரிசையில் நிற்காமல் அவ்வளாகத்திற்குள் சென்று பார்வையிட முடியும். பல சந்தர்ப்பங்களில் கோபுரத்தின் மேற்பகுதிக்கு சென்று வர முடியும். 500 ரூபாய் அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்கின்றவர்கள் கோபுரத்தின் உச்சத்திற்கு ஒருமுறை மாத்திரமே செல்ல முடியும். அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக QR கோட் முறைமையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தாமரை மொட்டில் அமைந்துள்ள முதலாவது மாடியில் 400 வரை அமையக்கூடிய மாநாட்டு மண்டபம் அமைய பெற்றுள்ளதுடன் அதற்கு அடுத்த மாடி சுழலும் உணவகத்தை கொண்டுள்ளது. உச்சத்தில் அமைய பெற்றுள்ள பார்வையாளர் அரங்கில் கொழும்பின் அனைத்து பகுதிகளையும் பார்வையிடக்கூடிய புதிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இலங்கையில் உள்ள மிக வேகமாக இயங்கும் 3 மின்னுயர்த்திகள் தாமரை கோபுரத்தில் அமைந்துள்ளது. இது ஜப்பான் தொழில்நுட்பத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குறித்த சகல அனுபவங்களையும் நாளை முதல் மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும். செய்திகள் தொடர்கின்றன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளுக்கு ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலிடுவது தொடர்பாக இருதரப்பு உடன்பாடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் குறித்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் ஹாலி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். தற்போதைய மின்சார நெருக்கடிக்கு தீர்வாகவும் தொடர் மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கம் முன்னணி கவனம் செலுத்தியுள்ளது. இதே நேரம் இலங்கையின் சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கும் பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் இலங்கை நேபாள இருதரப்பு உடன்பாடுகளை எட்டுவது குறித்தும் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கைக்கான நேபாள தூதுவர் வாசுதேவ் மிஸ்ரா இதில் கலந்து கொண்டார். பல்கலைக்கழக கல்வி சுற்றுலாத்துறை வாய்ப்புகளில் தொடர்புபடுவதற்கு இருநாட்டு இளைஞர் யுவதிகளுக்கும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இளைஞர் பரிமாற்ற வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான இடக்கப்பாடு மீட்டப்பட்டது. 60 கடந்த அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவது தொடர்பிலான சுற்று நிருபம் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. பொது நிர்வாக அமைச்சு இது தொடர்பாக அறிவித்துள்ளது. 60 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கான சுற்று நிருபம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவிக்கின்றது. வருடந்தோறும் 18,000 முதல் 20,000 வரையிலான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றனர். எனினும் ஓய்வு பெறும் வயதிலேயே 63 நீடித்ததால் அந்த எண்ணிக்கை குறைவடைந்த நிலையில் புதிய சுற்று நிருபத்திற்கமைய ஓய்வு பெறும் எண்ணிக்கை 2 அதிகரிக்கும் என பொது நிர்வாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய சபை தொடர்பான பிரேரணை எதிர்வரும் 20 பார்லமென்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
இதே நேரம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பாக சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் எதிர்வரும் 29 தேதி இடம்பெறும். புதிதாக ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள தேசிய சபை தொடர்பிலான யோசனை எதிர்வரும் 20 தேதி பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. 20 தேதி முற்பகல் 10:30 முதல் பிற்பகல் 5:30 வரை விவாதம் இடம்பெறும். பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு விடப்படும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மகிந்த யாப்பா அபயவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற விவகாரங்களுக்கான செயற்குழுவில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. கடந்த 9 தேதி வெளியிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மற்றும் அது தொடர்பான விடயம் தேசிய சபை குறித்த யோசனை உள்ளடக்கப்பட்டது. எதிர்வரும் 21 தேதி அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. கோவிட் நிலைமை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாராளுமன்றத்தை பார்வையிட விதிக்கப்பட்டிருந்த வரையறைகளை நீக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை படைக்கல சேவிதர் குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதன் அடிப்படையில் அதன் முதல் கட்டமாக பாராளுமன்ற கூட்டங்கள் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பாராளுமன்றத்தை பார்வையிடுவோருக்கும் அதற்கான அனுமதியும் வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. 5 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகியவற்றை எக்காரணம் கொண்டும் ஒத்திவைக்கப் போவதில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்தார். அறிவித்ததன் பிரகாரம் டிசம்பர் 4 தேதி மற்றும் 5 தேதிகளில் பரீட்சைகள் ஆரம்பமாகும் என சுயாதீன தொலைக்காட்சியின் ஹத்வினி பெய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டார். காலதாமதமான பரீட்சைகளை நாம் விரைவில் நடத்துவோம். பிள்ளைகளின் வயதுடன் அவர்களின் தொழில்துறை பயணத்தை முன்னெடுக்க வேண்டுமெனில் நாம் பரீட்சைகளை உடனடியாக நடத்த வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் என கூறி பரீட்சைகளை இன்னும் ஒத்திவைக்க முடியாது. இதன் ஊடாக நாட்டுக்கு பாரிய நட்டம் ஏற்படும். 2022 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை டிசம்பர் 4 தேதி இடம்பெறும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை டிசம்பர் 5 தேதி ஆரம்பமாகும். ஒருபோதும் ஒத்திவைக்கப்பட மாட்டாது. எனவே மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகுங்கள். புகுனுவකුත් ලබාගෙන ලෑස්ති වෙන්න මොකද අපිට කල් දාන්න බෑ කල් දැම්මුත් මේ සිස්ටම් එකම තව එහාට යනවා 18 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கான ஒருவேளை உணவை வழங்குவதற்கு விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் நிதி உதவியின் கீழ் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டுக்குள் காணப்படும் பொருளாதார பிரச்சினை மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, உணவு தட்டுப்பாடு ஆகியன பாடசாலை பிள்ளைகளுக்கு போஷாக்கான உணவை பெற்றுக் கொள்வதில் பாரிய தாக்கம் செலுத்துகின்றது. இது தொடர்பில் கவனம் செலுத்தி ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு 27 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பாடசாலை ஆரம்ப பிரிவு மாணவர்களின் போஷாக்கு மட்டத்தை மேம்படுத்தும் வேலை திட்டத்திற்கென வழங்க இணங்கியுள்ளது. அதற்கமைய விவசாயம், கல்வி மற்றும் சுகாதார அமைச்சு, தேசிய உணவு மேம்பாட்டு சபை ஆகியன இணைந்து போஷாக்குமிக்க பகலுணவை மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. இது குறித்தான பேச்சுவார்த்தை அமைச்சர் மகிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றது. 75th சுதந்திர தின வைபவத்தை புதிய வடிவிலும் குறைந்த செலவிலும் நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சம்பந்தப்பட்ட தரப்பினரை பணித்துள்ளார். 75th சுதந்திர தின வைபவம் வரலாற்று ரீதியிலும் பெருமையுடனும் கொண்டாட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய வைபவத்தை நாடு முழுவதிலும் புதிய வடிவில் ஏற்பாடு செய்யுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினார். 75th சுதந்திர தின விழாவில் 2023 குழு உறுப்பினர்களின் பொறுப்பு தொடர்பாக இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இப்பணிப்புரைகளை வழங்கினார். தேசிய வைபவத்தின் சகல விடயங்களும் சுதந்திரத்தின் வரலாற்றை தொடர்பு படுத்தி சகல தரப்பினரின் உதவியை பெற்று செயற்பாட்டு ரீதியாக குறைந்த செலவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மேலும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இம்முறை சுதந்திர தினத்தை புதிய வடிவில் கொண்டாடுவதே ஜனாதிபதியினதும் எதிர்பார்ப்பாகும். ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணை டிசம்பர் 8 தேதி இடம்பெறும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் அறிவித்தது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தவறாக திரட்டிய 30 மில்லியன் ரூபா பணத்தை கவஸ் கோஆபரேட் கம்பெனிகள் முதலீட்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் ஆரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் மேலதிக விசாரணைகளை டிசம்பர் 8 தேதி நடத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் சாட்சியாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்.
தன்னை இலங்கையிலிருந்து நாடு கடத்த குடிவரப்பு குடியகலப்பு திணைக்களம் எடுத்துள்ள முடிவை வலுவிளக்க செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த கெலிக் பிரசர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை 1,00,000 ரூபாய் வழக்கு கட்டணத்துக்கு உட்பட உச்ச நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அடிப்படை ஆட்சேபனை எழுப்பிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஸ்கா டி சில்வா மனுதாரரான பெண் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நகர்த்த மனு ஒன்றை தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்டதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருப்பதாகவும் அதுவும் நிராகரிக்கப்பட்டதாக கனிஸ்கா டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். அந்த விடயங்கள் இம்மனுவில் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பாரிய குற்றம் என்பதாகவும் இம்மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிக்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழு குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிக்க தீர்மானித்தது. கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் August 9 அத்துமீறி பிரவேசித்தமை தொடர்பாக விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள துவான் சப்ராஸ் எனும் சந்தேக நபரை எதிர்வரும் 27 வரை தொடர்ந்தும் விளக்கமறிகளில் வைக்குமாறு கோட்டை நீதவான் தெலின கமகே உத்தரவிட்டார். தவறாக மக்களை ஒன்று திரட்டி ஜனாதிபதி மாளிகையில் நுழைந்ததாக தெரிவித்து நீதிமன்றத்தில் ஆஜரான ஹசினி கௌஷியா 5,00,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பிணையில் விடுதலை செய்யப்பட்ட கொசுவத்தே மகாநாம தேரர் அருள்தந்தை ஜீவந்த பேரிஸ் ஜோச ஸ்டாலின் துமிந்த நாகமுவ தமிதா அபயரத்ன ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். பெண்களின் தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கடத்தொழில் அமைச்சினால் வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி இரணைமடுவில் கடத்தொழில் அமைச்சின் கீழுள்ள இலங்கை தேசிய நீர்வளங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி நிலையத்துக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்தார். நிலையத்தின் செயற்பாடுகளை அவர் பார்வையிட்டதுடன் நன்னீர் பாசி வளர்ப்பு மற்றும் நன்னீர் மீன் குஞ்சு இனப்பெருக்க நிலையங்களின் செயற்பாடுகளை பார்வையிட்டதுடன் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினார். அத்தோடு கிளிநொச்சியில் நன்னீர் மீன் கருவாட்டு உற்பத்தியை தமது வாழ்வாதார தொழிலாக மேற்கொண்டு வரும் பெண்களின் தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கருவாடு நடும் இயந்திரம் மற்றும் கருபாடு பேக் பண்ணும் இயந்திரம் தராசுகள் என பல்வேறு உபகரணங்களை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கி வைத்தார். சங்கத்தின் பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணமடு நீர்த்தேக்கத்தின் அருகாமையில் எங்களுடைய அமைச்சனுடைய நிறுவனங்களில் உண்டான நக்டா நீர் உயிரின வளர்ப்பு அதிகார சபை அப்போ அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதும் அதை இன்னும் மேல்நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த பிரதேசங்களில் அந்த மீன் குஞ்சு உற்பத்தியை பெருக்கி எங்களோட மக்களுடைய உணவு பாதுகாப்பு அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதுதான் நோக்கம். அந்த இரணமடு நீர்த்தேக்கத்தினுடைய குளத்து மீன்களில் இருந்து கருவாடு செய்கின்றவர்களையும் சந்தித்து அவளுடைய அந்த தொழிலை பாதுகாத்து அதை மேலும் வளப்படுத்துவதற்காக இரண்டு இயந்திரங்கள் அதாவது சிறப்பாக பொதியிடுவதற்கானதும் மற்ற அதை நிரப்புவதற்கான அளவையும் கொடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் பழை பகுதியில் உள்ள காணிகள் இராணுவத்தினருக்கு பெற்றுக் கொடுக்கப்படுவதாக வெளியாகும் ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளை இராணுவத்தினருக்கு பெற்றுக் கொடுக்கப் போவதாக வெளியாகும் செய்திகளினால் மக்கள் மத்தியில் குரோத உணர்வு ஏற்படும் வகையில் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு சிலர் செயற்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். பழைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்கு சொந்தமான இக்காணிகள் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் வாழும் காணிகளற்ற குடும்பங்களுக்கு காணாமல் போனரின் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு தான் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துக்கு யோசனை சமர்ப்பித்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இராணுவத்தினருக்கு முகாம்களை அமைப்பதற்கு போதுமான காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இக்காணிகள் பிரதேச மக்களுக்கு வழங்கப்படுவது அவசியம் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிவில் செயற்பாட்டாளர்கள் 100 பேர் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தனர். இந்த சிவில் செயற்பாட்டாளர்கள் விசேட அறிவுறுத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தனர். அரசியலில் பெண்களின் பங்களிப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தின் தொலைத்தொடர்பு திணைக்களம் ஏற்பாடு செய்த இவ்வேலை திட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார். பாராளுமன்ற ஊழியர் பிரிவு தலைவர் மற்றும் பிரதி செயலாளர் நாயகம் குஷானி ரோகன தீர உள்ளிட்ட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கியஸ்தர்களும் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். பாராளுமன்ற வளவில் விசேட கண்காட்சி சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் மற்றும் சாதனையாளர்கள் கௌரவிப்பு விழா
பூகொட குமாரிமுல்ல முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. பூகொட குமாரிமுல்ல அன்னூர் அகதியா மற்றும் பூகொட ஜமீத்துல் உலமாவின் ஏற்பாட்டில் மௌலவி எம் ஆர் எம் ஜிஃப்ரி தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் சாதனை புரிந்த மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். அல் மூசின் பவுண்டேஷன் ஸ்தாபகர் இஸ்மாயில் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கம்பஹா மாவட்ட அகதியா பாடசாலை சம்மேளனத்தின் தலைவர் மசூத், பிஹெச்பி பவுண்டேஷன் ஸ்தாபகர் தலைவர் மௌலவி இர்சாத் தாவூத், கம்பஹா மாவட்ட கல்வி வலய தமிழ் பிரிவு பணிப்பாளர் தௌசீர், பூகொட ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் தேசமானி எம்ஐஏ சஃபான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நிந்தவூர் பிரதேசத்தில் உள்ள 100 மாணவர்களுக்கு சிப்தோர புலமை பரிசில் வழங்கும் வைபவம் நிந்தவூர் பிரதேச செயலக கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. சமர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் ஏ சி அன்வரின் ஏற்பாட்டில் நிந்தவூர் பிரதேச செயலாளர் ஏ எம் அப்துல் லத்தீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட சமர்த்தி பணிப்பாளர் எம் எஸ் எம் சப்ராஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களுக்கு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் இடம்பெற்ற போட்டியில் கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட முதல் 5 சபைகளிலும் இறக்காமம் பிரதேச சபை முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டது. இறக்காமம் பிரதேச சபை செயலாளர் தவைசாளர் உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட ஊழியர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இறக்காமம் பிரதேச சபை கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபை தவைசாளர் எம் எஸ் ஜமீல் காரியப்பர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்பாறை பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கமல் நெத்மினி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.